சென்னை பேஸ் கம்பெனியான ராப்டி ஃபைனலி அவங்களுடைய T30 அப்படிங்கிற எலக்ட்ரிக் பைக்கை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து ஹை வோல்டேஜ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக அந்த மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக சொல்ல போனால் நீங்கள் உங்களுடைய காரை சார்ஜ் பண்ணுவீங்களா, CCS2 சார்ஜிங் போர்ட்டு, அந்த பப்ளிக் சார்ஜிங் டிசி சார்ஜரில் இந்த வண்டியை நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த வண்டியுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம்னு சொல்லலாம். ஸோ வந்து தனியாக நீங்கள் வந்து சார்ஜரை கையில் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த வண்டியை 2,40,000 ரூபாய்க்கு அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டு வேரியன்ட் இருக்கு, T30 ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ரெண்டு வேரியன்ட் இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலில் பார்க்கலாம். வெல்கம் டு ஆர்கே த ஈமன். ராப்டியோட T30 ஸ்போர்ட்ஸ் இந்த ரெண்டு வண்டியோட டிசைனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிமிலராக தாங்க இருக்குது. நோட்டபுளாக இருக்கிற சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் உங்களுக்கு கிராப் ரெயில் இருக்குது, ஒரு வண்டியில் கிராப் ரெயில் இல்லை, அண்ட் வந்து ஒரு டெயில் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு வண்டியில் டெயிலுக்கு பதிலாக வீல் ஹகர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து மெயினாக நோட்டபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் கிராஃபிக் டிசைன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலே சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வண்டி உங்களுக்கு 4 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, ஒயிட்டு, ரெட்டு, பிளாக் அண்டு கிரே அப்படிங்கிற 4 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. அது வந்து வண்டியுடைய டிசைனை அனௌன்ஸ் பண்ணி காட்டுது. அண்டு கிட்டத்தட்ட 320 mm டிஸ்க். இந்த ராப்டி T30 ஸ்போர்ட்ஸ் உடைய டிசைன் லுக்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுகாட்டியுடைய ஒரு லுக்கு மாதிரியே இருக்குது. அண்ட் ஃப்ரண்டுடைய ஹெட்லாம்ஸை பார்க்கும்போது நமக்கு வந்து அல்ட்ராவயலட் டிசைனை ஒத்து இருக்குதோ அப்படின்னு ஒரு தோற்றம் நமக்கு தோண ஆரம்பிக்குது. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியரில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் அவைலபிளாக இருக்குது இந்த ராப்டி T30ல. அண்ட் சென்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா சென்டரில் தான் உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பிட் சீட்டாக கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு கீழே T30 அப்படிங்கிற அந்த ஸ்டிக்கரிங்குமே நல்லாவே இருக்குது. அண்ட் ரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த சாரி கார்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்விங்காம் கார்டு பார்த்திங்கன்னா ஒரு கன்வின்சிங் டிசைனில் குட் அப்பீலிங்கில் இருக்குது. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் வண்டிக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு டிசைனிங் கொடுத்துருக்குறாங்க. வீல் ஹக்கரும் சேர்ந்து அவைலபிளாக இருக்குது இந்த ராப்டியுடைய T30 ஸ்போர்ட்ஸில். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக்கு. இந்த எலக்ட்ரிக் பைக்குக்கு மெயினாக வந்து சார்ஜர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ சார்ஜரை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆன்போர்டு சார்ஜர் இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, CCS2க்கு காம்பிட்டபிளாக ஒரு சார்ஜரை வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் டிசி சார்ஜரில் இந்த வண்டியை சார்ஜ் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய காரை சார்ஜ் பண்ணக்கூடிய பப்ளிக் சார்ஜிங் போர்ட்டில் வித்தவுட் யூசிங் த சார்ஜர் நீங்கள் இந்த வண்டியை அங்கே இருக்கிற சார்ஜரை எடுத்தே சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் யூனிவர்சல் சார்ஜருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வண்டியை சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜரை கேரி பண்ணிவிட்டு ஒரு ஒரு இடத்துக்கும் போய்கிட்டு டென்ஷனாக வந்து சார்ஜிங் போட்டு தேடுறது அதெல்லாம் தேவையில்லை. நேராக பெட்ரோல் பங்க் போங்க, அங்கே கண்டிப்பாக சார்ஜர் இருக்கும், டிசி சார்ஜர் இருக்கும், அதில் இருக்கிற CCS2 போட்டு எடுத்து சொருகி வண்டியை சார்ஜ் பண்ணிடலாம் இந்த ராப்டியோட T30 ஸ்போர்ட்ஸை. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைனுக்கு நான் வந்து 5 out of 4 வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். ரொம்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப மினிமலான டிசைன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபேரான ஒரு டிசைனை ராப்டி வந்து இந்த சென்னை பேஸ் கம்பெனி, அண்ட் அதுக்கு வந்து ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுக்கலாம். ஸோ ராப்டி உண்மையிலே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. ஆர்கே தி ஈமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஃபர்தராக வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் ஸ்பார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் அதாவது எலக்ட்ரிக் பைக்கில் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி அண்ட் மோட்டர் இது வந்து ஹெவியாக கொடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து இந்த வண்டியை நம்ம வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் ஓட்ட முடியும். ஸோ இவங்களுடைய மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் ஸ்பீடும் நல்லா போகணும் இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரிக் யுகத்தில் அப்படிங்கிறதுனால இந்த வண்டியை அவங்க மேக் பண்ணியிருக்கிறாங்க. 5.4 kW பேட்டரி பேக் வந்து இதில் வச்சுருக்கிறாங்க. ஒரு மேசிவான பேட்டரி பேக்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. செகண்ட் திங், இதில் இருக்கிற மோட்டர் வந்து 22 kW வந்து மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மிட் ட்ரைவ் மோட்டர், செயின் ட்ரைவ் அல்லது பெல்ட் ட்ரைவ் அப்படிங்கிறது தெரியலை, எது கரெக்டாக இருக்குன்னு தெரியல. மோஸ்ட்லி இது வந்து பெல்ட் ட்ரைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 70 Nm டார்க் உடைய ஒரு மோட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 30 BHP பவர் இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் தான் இது. அண்ட் இதோடைய ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் அப்படிங்கிறது 150 km போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் பைக்காக கொடுத்துருக்குறாங்க. ரேஞ்சுமே இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்குது. அண்ட் 0 to 60 அப்படிங்கிற அந்த கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து 3.5 seconds போகக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கூட்டரை சாரி ஒரு பைக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது வந்து டாப் ஸ்பீடாக 135 km ஸ்பீடு வந்து போகும். அண்ட் 3 மோடு வந்து கொடுத்துருக்குறாங்க, கம்ஃபர்ட், ஸ்ப்ரிண்ட்டு அண்ட் வந்து
பவர் அப்படிங்கிற மூணு மோடு வந்து இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மூணு மோடில் இந்த வண்டி நீங்கள் வேகமாக ஓட்ட முடியும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த பைக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ராப்டி தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. ராப்டியோட இந்த பைக்கை சார்ஜ் பண்ணுறது பப்ளிக் சார்ஜிங் அவைலபிளாக இருக்குது, பப்ளிக் சார்ஜிங்கையும் பண்ணலாம்னு சொல்லியாச்சு இல்லையா. எவ்வளோ ஸ்பீடு எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிசி சார்ஜர் அதாவது பப்ளிக் சார்ஜிங்கில் இந்த வண்டி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 20% to 80% வந்து வெறும் 45 minutes நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். இதுவே ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் ஹோம் சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதாவது ஆன்போர்டு சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 80 வந்து நீங்கள் வந்துட்டு 1 hour சார்ஜ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோம் சார்ஜர் லிட்டில் பிட் ஃபாஸ்டராக இருக்குல்ல நம்மளுடைய பப்ளிக் சார்ஜிங்கை விட. ஸோ நல்லது தான், இந்த வண்டியை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ண முடியும், பெருசாக அலட்டிக்காமல் இந்த வண்டியை நீங்கள் ஓட்டவும் முடியும். ஸோ இந்த வண்டியில் 7 inch ஒரு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப வைடாகவே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு கனெக்டட் ஃபீச்சர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இவங்க ஓன் மேப்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டுருக்கிறாங்க, ஓன் ஓஎஸ்மே டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூட்டரை வந்து லொக்கேட் பண்ண முடியும், அதே மாதிரி அவங்க மேப்ஸுமே நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு கனெக்டட் ஃபீச்சர்ஸை இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச் மூலமாகவே இந்த வண்டியை நீங்கள் வந்து லாக் அன்லாக் பண்ணுற ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ராப்டியுடைய T30 and T30 ஸ்போர்ட்ஸில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு அந்த கனெக்டட் ஃபீச்சர்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் ஜியோ ஃபென்சிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸும் இந்த வண்டியிலையும் அவைலபிளாக இருக்குது நம்மளுடைய ராப்டியில். வெறும் 1000 rupees இந்த வண்டியை நீங்கள் புக் பண்ண முடியும் அவங்களுடைய வெப்சைட்டில். ஸோ டெலிவரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இனிஷியலாக சென்னையிலையும் பெங்களூர்லேயும் டெலிவரி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபேஸ் 2 வந்து இந்த வண்டியை உங்களுக்கு வந்து அதர் சிட்டிஸ்லேயும் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த ராப்டியுடைய T30 ஸ்போர்ட்ஸ் பைக்கை. ஓகே, இந்த வண்டியுடைய இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு ஹை வோல்டேஜ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னடா ஹை வோல்டேஜ் டெக்னாலஜி அப்படின்னா என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹை வோல்டேஜில் இந்த வண்டி வந்து முதல்ல ரன் ஆகுதுங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், டாடா நெக்ஸான் வந்துட்டு 400 voltage இயங்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் காரு. டெஸ்லா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 800 volt இயங்கக்கூடிய ஒரு கார். ஸோ இந்த வண்டி நமக்கு எத்தனை வோல்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஒரு கெஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு மார்க்கெட்டில் இப்போ நம்ம பார்த்துருக்கிற எல்லா ஸ்கூட்டர்ஸுமே அதிகபட்சமாக வந்து ஒரு 60 volt வரைக்கும் இல்லை 72 volt வரைக்கும் வந்து ஓடக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பைக்கை வந்து 240 voltage வந்து இயங்கக்கூடிய ஒரு பைக்காக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய ராப்டி எனர்ஜி அப்படிங்கிற இந்த எலக்ட்ரிக் பைக் மேனுஃபேக்சரர். ஸோ இந்த ஹை வோல்டேஜ் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலி இந்த மாதிரியான ஹை வோல்டேஜில் இயங்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் வந்து லோ கரண்ட்டை வந்து கன்சம்ஷன் பண்ணும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஹீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஹீட் ஜென்ரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால டிக்ரடேஷன் ஆஃப் த பேட்டரி அப்படிங்கிறது அதுவுமே கம்மியாகும். ஸோ அதனால் லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. ஹை வோல்டேஜுங்கிறதுனால லோ கரண்ட்டுங்கிறதுனால இதில் வந்து கூலிங் சிஸ்டம் செப்பரேட்டாக தேவைப்படாததுனால இதில் கூலிங் சிஸ்டம் தனியாக எதுவுமே கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் இந்த பைக்கில். ஓகே, இந்த பைக்கு இதனால தான் வந்து ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ சர்வீஸ் விஷயத்தில் நம்மளுடைய ராப்டி நிறுவனம் உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ 8 years அதாவது 8 years ஆஃப் வாரண்டி அல்லது 80,000 kilometers அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாரண்டியை வந்து கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஓலா மாதிரியே ஒரு வாரண்டியை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஹோம் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்கிறது எனக்கு சின்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. என்னடா இது ஓலா மாதிரியே வாரண்டி கொடுத்துருக்குறாங்க, ஓலா மாதிரியே வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணுறேன்றாங்க, அப்போ ஓலா மாதிரியே சர்வீஸும் பேக்காராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது மைல்டாக. பட் வந்து இருக்காது அப்படிங்கிறத நம்மளாம், ஏன்னா இது வந்து ஒரு சென்னை பேஸ்ட் கம்பெனி. அப்புறம் இதில் நிறைய தமிழர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, மோஸ்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து தமிழர்களாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்பலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிறதுனால இந்த வண்டியை நம்ம நம்பலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்து இந்த வண்டியில் கிடச்சிருக்கு. ஓகே ஃபைன், 240,000 இந்த வண்டி உண்மையிலே ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பிரித்து பார்க்கணும். எப்படி பார்க்குறோம், இதில் ஹைலைட்டடான பாயிண்ட்ஸ் என்ன, இதில் வந்து கொஞ்சம் என்ன வந்து இல்லை, என்ன இருக்குது அதிகமாக, என்ன இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வண்டியினுடைய ஹை வோல்டேஜ் டெக்னாலஜிங்கிறதே ஒரு ஹைலைட்டு தான். ஏன்னா வந்து ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்மியான கரண்ட்டு செலவாகும், அதே சமயத்தில் வந்து ஹீட் வராது, டிக்ரடேஷன் ஆகாது, அப்புறம் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் CCS2 சார்ஜிங் போர்ட்டு. ஸோ பப்ளிக் சார்ஜிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம், சார்ஜர் அதுபடியே கையில் தூக்கிட்டு ஐயோ எங்கே சார்ஜ் போடுறது, இவங்க அலோவ் பண்ணுவாங்களா, அவங்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே இல்லாமல் நேராக பெட்ரோல் பங்க் போனோமா, அங்கே இருக்கிற சார்ஜர் எடுத்து சொருகணுமா, சார்ஜ் போட்டோமா அப்படின்னு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம். ரெண்டாவது ஆன்போர்டு சார்ஜ்
சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க வண்டியில். ஸோ சார்ஜரை தனியாக தூக்கிட்டு பைக்கில் வைக்கிறதுக்கு இடமும் இல்லாமல் அலையாமல் நம்ம அந்த சார்ஜரை அப்படியே பைக்கோடையே கேரி பண்ணிட்டு போக முடியும். இது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. அண்டு என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தா 5.4 kW பேட்டரி பேக் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சின்ன பேட்டரி பேக்கோ இந்த விலைக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அல்ட்ரா வயலட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க, இவங்க 2,40,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸோ 2,40,000 ரூபாய்க்கு ஏன் எந்த ஒரு 7 kW பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்கலாம் இல்லையா, மினிமம் 7வது கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. ஸோ கம்மியாக இருக்கோ அப்படிங்கிறது என்னுடைய வந்து ஒரு சின்ன டவுட்டு. அண்டு இந்த 2,40,000 ரூபாய்க்கு ஃபீச்சர்ஸ் இருக்கிற நம்மளுடைய ராப்டியுடைய T30 ஸ்போர்ட்ஸ், இந்த பைக்கை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோ அல்லது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா ஆர்கே தி இமேன் சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். கீப் வாட்சிங் ஆர்கே தி இமேன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர்கே தி இமேன்.